ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது லேர்ன் வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல் இந்த சேனலில் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கியமாக டிஎன்டெட் எக்ஸாமுக்காக இதில் வந்து ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவரையே நம்ம சேனலில் வந்து தமிழ் தமிழ் சிக்ஸ்த்து தமிழ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா எல்லா சப்ஜெக்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா எக்ஸாமுக்குமே கேட்குறாங்க ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணலாம் அப்படிங்கிறனால ரெண்டாவது தான் நம்ம வந்து சோசியல் சமூக அறிவியலும் நம்ம வந்து இப்போ கவர் பண்ண போகிறோம் ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துட்டு அறிவியல் கணக்கு அப்புறம் வந்துட்டு குழந்தை பருவம் அந்த சைல்டு படகாகி அது எல்லாமே என்னென்னா கவர் பண்ண போகிறோம் ஸோ வந்து ஃபாலோ பண்ண பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஸோ சமூக அறிவியல் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா சிக்ஸ்த்து த டேம் ஒன் சிக்ஸ்த்து முதல் பருவமில் உள்ள சமூக அறிவியல் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சமூக அறிவியலில் மொதல் யூனிட் வந்து இந்த யூனிட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூனிட்டோட பேர் என்ன அப்படின்னா வரலாறு என்றால் என்ன இதுதான் என்னென்னா இந்த யூனிட்டோட தலைப்பு இந்த சாப்டர் ஒன்னோட தலைப்பு என்னன்னா வரலாறு என்றால் என்ன ஏன் அப்படின்னா சிக்ஸ்த்தோட பே சிக்ஸ்த் அப்படிங்கிறது பேசிக் பேசிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்புலையே கொடுத்துருக்காங்க இந்த யூனிட்டில் வரலாறை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் வரலாறை பற்றின ஓரளவு டீட்டெயில்ஸ் வந்து இந்த லெசனில் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா வரலாற்றில் காலம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் கொடுத்துருக்காங்க இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் வரலாறு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு இயரை தான் நம்ம வந்து டினோட் பண்ணி சொல்லுவோம் சரியா அதை தான் சொல்லியிருக்காங்க வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸோ வரலாறு அப்படின்னாலே அதோட காலத்தை நம்ம எதில் தான் சொல்லுவோம் கிமு கிபி கிமு ரெண்டாம் நூற்றாண்டு கிபி ரென் மூன்றாம் நூற்றாண்டு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொன்னாலும் வரலாற்றை சொன்னோம் அப்படின்னா ஒரு வருஷத்தை சொல்லாமல் சொல்லவே மாட்டோம் ஓகேவா அதுதான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கீமு கீப்பிங்கிறது நம்மளுக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து தெரியும் எல்லா தமிழ் செய்யுள்ளையுமே வந்திருக்கும் ஓகேவா ஸோ கீமு அப்படிங்கிறத இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா போ ஆ மு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போ ஆ மு அப்படின்னு சொல்றாங்க கிமு அப்படின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னாடின்னு சொல்லுவோம் சரியா அப்போ போ அமு அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன் போ ஆ அப்படின்னா பொது ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க ஓகே பொது ஆண்டிற்கு முன் அப்படின்னா போ ஆ மு தான் கிமுன்னு சொல்றாங்க சரியா கிபி அப்படின்னா போ ஆ பொது ஆண்டு அப்படின்னு மட்டும் வச்சிருக்காங்க பொது ஆண்டுக்கு பின்னு போட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கிபி அப்படின்னா பொது ஆண்டு அவ்வளவுதான் பொது ஆண்டு அதை வந்து கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்படின்னா பொது ஆண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மாத்துறாங்க பொது ஆண்டு போ ஆ அப்படின்னா பொது ஆண்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இந்த சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காலத்தை குறிக்கக்கூடிய சாட்டு தான் நம்ம பார்த்துருப்போம் ரென் கிபி கிமு ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கிமு ரெண்டாயிரம் அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் சரியா ரெண்டாம் நூற்றாண்டு அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் அதுக்கான சார்ட்டு தான் நம்மளுக்கு வந்து வரலாற்றில் என்னென்னா தொடக்க காலம் அப்படிங்கிறது இந்த ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்குது சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே தொடக்க காலம் அதுக்கடுத்து வர்ற வருஷத்தை எல்லாமே ஒவ்வொரு வருஷமாக கூட்டிக்கிட்டே வராங்க நம்ம இப்போ எத்தனாவது வருஷத்தில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்கோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வைப்போம் சரியா இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் ஆனால் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இருக்குல்ல அது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகேவா அதை தான் இங்கே வந்து பார்க்குறோம் கிமு அப்படிங்கிறது ஜீரோவுக்கு முந்த முன்னாடி உள்ள நம்பர்ஸ் முன்னா மைனஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் மைனஸ் போடக்கூடாது ஜீரோவுக்கு முன்னாடி அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னென்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த வருஷங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் கிபி பொதுவாண்டுக்கு அப்புறமா என்னென்னா நம்பர்ஸ் எல்லாமே கூடிக்கிட்டே போகும் இப்போ இருக்கிறது வந்து கிபி நம்ம இருக்கிறது வந்து கிபி சரியா வரலாற்றின் தொடக்க காலத்தில் வந்து நம்ம இருக்கோம் வரலாற்றின் தொடக்க காலத்தில் வ நம்ம வந்து இப்போ வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் சரியா நம்மளோட இயர் வந்து எப்படின்னா ஒவ்வொன்னா கூடிக்கிட்டே போகும் ஆனால் கீமூல வந்து ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னன்னா வரலாற்று அந்த சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அடுத்து வந்து நம்மளுக்கு நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு வரலாறு அப்படின்னாலே என்னென்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே என்ன ஃப்யூச்சர் பாஸ்ட்டில் நடந்த ஒரு திங்ஸ் தான் வரலாறுன்னு சொல்லுவோம் அப்போ பாஸ்டில் நடந்த ஒரு இதை நம்ம அந்த இயர் ஆர்டர் படி நம்ம வந்து பதிஞ்சிக்கிட்டே தான் என்னென்னா வரலாறுன்னு சொல்கிறோம் இயர் ஆர்டர் படி நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்தில் இது நடந்துச்சு இப்போ ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறில் இது நடந்துச்சு தொண்ணூற்றி ஒன்றில் அடுத்த ஒரு ஹிஸ்ட்ரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரலாறு அப்படிங்கிறத அந்த கால வருஷப்படி நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா பதிவு செஞ்சுட்ருக்கோன்னு சொல்கிறாங்க அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இஸ்டோரியா ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது ஹிஸ்ட்ரி நம்ம சொல்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு கிரீக் வேர்டு ஓகேவா ஒரு கிரேக்க சொல் ஒரு கிரேக்க சொல் ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வரலாறு அப்படிங்கிற வார்த்தை வந்து எடுத்திருக்காங்க அதோட பொருள் என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன ஹிஸ்டோரியா அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஓகேவா நம்ம வந்து நிறைய ரிசர்ச் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒன் ஒரு விஷயத்த கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் விசாரிப்பதன் மூலம் கற்றல் மற்றவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரித்து அதை ரிசர்ச் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது தான் ஹிஸ்டோரியா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதோட மீனிங் ஓகேவா ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க இருந்து தான் எடுத்திருக்காங்க அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஆகும் ரிசர்ச் பண்ணி நம்ம கற்றுக்கிறது விசாரி விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஆறாவது பாயிண்ட் முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஸோ நம்மளோட முன்னோர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கற்கருவிகள்லாம் நிறைய கிடச்சிருக்கு சரியா அப்போ அந்த கற்கருவிகளை வச்சு அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படி அப்படிங்கிறத நம்ம எப்படி இது பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து பூமியில் அந்த அகழ்வாராய்ச்சி நம்ம பண்ணும்போது நிறைய கற்கருவிகள்லாம் கிடச்சிருக்கு நிறைய இடத்துல கற்கருவிகள் வந்து கிடச்சிருக்கு அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ரிசர்ச் பண்ணி அதை அந்த கார்பன் டேட்டிங்லாம் பண்ணி கண்டுபிடிச்சதை வச்சு தான் நம்ம ஓகே நம்ம முன்னோர்கள் வந்து கற்கருவிகள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா அதை தான் சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் வந்து ஏழாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலை பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து அறியலாம் ஸோ கற்கருவிகள் வந்து நம்மளுக்கு அகழ்வாராய்ச்சிலருந்து நம்ம வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம் ஓகே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பழங்கற்கால மனுஷங்களை பற்றி தெரியணும் சரியா அதை வந்து நம்ம அதை வந்து என்னன்னா பல அந்த பழங்கற்கால மனிதர்கள் வந்து வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத வேட்டையாடினாங்க அப்புறம் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி வந்து என்னென்னா நிறைய ஓவியங்கள் வந்து இருக்குது சரியா பாறையில் வந்து நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க மலை குகையில் வந்து நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அதை எல்லாமே எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா வேட்டையாடினதை பற்றி அவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா நிறையா பாறைகள்லையும் குகை சுவர்கள்லையும் நிறைய ஓவியங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க சரியா அது மூலமாகவும் நம்ம பழையங்கால அந்த பழங்கால மனிதர்கள் வந்து எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அடுத்து இந்த ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம முன்னோர் முன்னோர்கள் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க அவங்க இது பண்ண அந்த கற்கருவிகளை கொண்டும் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அவங்க கற்கருவிகளை கொண்டும் அடுத்து நம்ம அந்த பாறை ஓவியம் குகை ஓவியத்தில் இருந்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா அடுத்து வந்து என்னென்னா முந்தைய காலம் தொடக்க காலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கீழே வர்றதில் பார்ப்போம் ஸோ எட்டாவது பாயிண்ட் வந்து முந்தைய காலம் பற்றினது முந்தைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்தை எந்த இயரை வந்து முந்தைய காலம் அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க சரியா ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் முந்தைய காலம் அதை வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கற்கருவிகள் நம்மளோட முன்னோர்கள் வந்து கற்கருவிகள்லாம் பயன்படுத்தி அதில் இருந்து நம்ம எழுதுமுறைகள் நான் ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன் முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதுமுறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் சரியா கற்கருவிகளை பயன்படுத்திய காலம் எது அப்படின்னா கற்கருவிகள்லாம் பயன்படுத்தினாங்கள்ல அதுக்கு அப்புறமாகறதும் அதுக்கப்புறம் என்னென்னா எழுதுமுறைகளை கண்டுபிடித்ததற்கும் எழுதுமுறைகள்னால் நம்மளுக்கு நிறைய நூல்கள்லாம் கிடச்சிச்சு சரியா சங்க கால இலைக்கும் அந்த தொல்காப்பியம் கிடச்சிச்சு அப்புறம் வந்துட்டு நிறைய அறநூல்கள் வந்து நமக்கு கிடச்சிச்சு அந்த காலத்தை சொல்கிறாங்க அதான் எழுதுமுறைகளை கண்டுபிடித்த காலம் சரியா அந்த காலத்துக்கும் கற்கருவிகள் கண்டுபிடிச்சாங்கள்ல யூஸ் பண்ணாங்கள்ல அந்த காலத்துக்கும் நடுவில் உள்ள தான் முந்தைய காலம் அப்படிங்கிறது சரியா ப்ரீ ஹிஸ்ட்ரிங்கிறது அந்த க கருவிகள்லாம் கற்கருவிகள்லாம் யூஸ் பண்ணதில் இருந்து அந்த தொல்காப்பியம் சங்க நூல்கள் அறநூல்கள் எல்லாம் கிடச்சது வரைக்கும் உள்ள காலம் வந்து முந்தைய காலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் தான் முந்தைய காலம்னு சொல்கிறாங்க அடுத்து வரலாற்று தொடக்க காலம் என்பது வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் ஆகும் ஓகேவா ஸோ நம்ம ஏற்கனவே முந்தைய காலம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் முந்தைய காலம்ங்கிறது கற்கருவிகள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கும் அந்த எழுத்து முறைகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கும் நடுவில் உள்ள காலம் வந்து முந்தைய காலம் அப்படின்னு அப்போ இது தொடக்க காலம் அப்படின்னா அதுக்கும் முன்னாடி உள்ள காலம் சரியா வரலாற்றோட தொடக்க காலம் அப்படிங்கிறது முந்தைய காலத்துக்கும் முன்னாடி உள்ள காலம் தான் தொடக்க காலம் அப்படிங்கிறது ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கற்கருவிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்கல்ல அப்படி ஒரு சிவிலைசேஷன் வந்திருக்குல்ல அதுக்கும் முன்னாடி உள்ள காலம் தான் என்னென்னா வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ வரலாற்று தொடக்க காலம் அப்படிங்கிறது கற்கருவிகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் முன்னாடி உள்ளது வந்து வரலாற்று தொடக்க காலம் கற்கருவிகள் கண்டுபிடிச்சதில் இருந்து நம்ம எழுது அந்த எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கள எழுத்து நூல்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல அது வரைக்கும் உள்ள காலம் வந்து வரலாற்று முந்தைய காலம் காலம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குழப்பிக்காதீங்க வரலாற்றின் தொடக்க காலம்ங்கிறது வ கற்கருவிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலம் வந்து வரலாற்று தொடக்க காலம் வரலாற்றின் முந்தைய காலம்ங்கிறது கற்கருவிகள் கண்டுபிடிச்சதுல இருந்து அறநூல்கள் அந்த செய்யுள் பகுதியெல்லாம் அந்த எழுத்து நூல்கள் வந்து கண்டுபிடிக்கிற வரைய உள்ள காலம் வந்து வரலாற்றின் முந்தைய காலம் ஓகேவா தொடக்க காலம் முந்தைய காலம் தொடக்க காலத்துக்கு அடுத்து தான் வர்றது முந்தைய காலம் ஓகேவா அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து என்னன்னா நாணயவியல் அப்படிங்கிறத என்னன்னு பாக்க போறோம் நாணயவியல் அப்படின்னா நாணயம் நாணயத்தோட வரலாறு அதோட நாணயத்தோட வரலாறை பற்றி நம்ம படிப்போம்ல அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து நாணயவியல் அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்போ தாவரவியல் அப்படின்னா நம்ம தாவரத்தை பற்றி படிக்கிற படிப்பை வந்து தாவரவியல்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நாணயம் பற்றி படிக்கிறது வந்து நாணயவியல் ஓகேவா ஸோ கீழே பன்னெண்டாவது பாயிண்ட்டும் அதே தான் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டுகளில் என்னென்ன எழுதியிருக்கு அது எப்போ உள்ளது அதை பத்தி படிக்கிற கூடிய படிப்பு வந்து கல்வெட்டியல் சரியா ஸோ நாணயத்தை பத்தி படிக்கிறது நாணயவியல் கல்வெட்டுகளை பத்தி படிக்கிறது கல்வெட்டியல் இது வந்து பன்னெண்டு பாயிண்ட் வந்து நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பதிமூணாவது பாயிண்ட் பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனுஷங்க மட்டுந்தான் வாழ்ந்தாங்க அவங்க கூட எந்த உயிரினம் வேறு எந்த உயிரினமும் கிடையாது ஆனால் அவங்க வந்து வேட்டையாடி தான் பழக்கம் ஆனால் அவங்க கூட வச்சு பழக்கம் கிடையாது ஆனால் நாட்கள் போக போக அந்த நாய்களை வந்து அவங்க அவங்களோட பாதுகாப்புக்காகவும் அவங்களோட வேட்டை வேட்டை எங்கே எங்கேயாவது போனாங்க அப்படின்னா வேட்டைக்கு ஏதாவது அனிமல்ஸ் வருது இருக்குது அப்படின்னா அதோட மோப்ப சக்தி மூலமாக அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுக்கும் சரியா அதனால அந்த நாய்களையும் நாய்களை வந்து அவங்க கூட பழக்கப்படுத்தினாங்க சரியா ஸோ நாய்கள் தான் நாய் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனுஷங்க வந்து பழக்கப்படுத்தின ஒரு உயிரினம் என்ன அப்படின்னா நாய் தான் அடுத்து பதினாலாவது பாயிண்ட் என்னன்னா அசோகர் ஆட்சியில் த அசோகர் ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது ஸோ புத்த மதம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யாரோட ஆட்சியில் வந்து பரவிச்சு அப்படின்னா நம்ம ஆசியா ஆசியா கண்டத்தில் தான் நம்ம இருக்கோம் சரியா ஸோ ஆசியாவில் புத்த மதம் அப்படிங்கிறது யாரோட ஆட்சியில் பரவிச்சு அப்படின்னா அசோகர் அசோகரோட ஆட்சியில் தான் இந்த ஆஷ் புத்த மதத்தை பற்றி நிறையா வந்து பரவிச்சு நம்ம ஆசியா கண்டத்தில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசோகர் பற்றின செய்தி தான் அசோகர் வந்து என்னென்னா ஒரு போர் புரிஞ்சிருப்பார் அந்த போர் பேர் வந்து என்னென்னா கலிங்க போர் சரியா கலிங்க போர் அப்படிங்கிற அந்த போர் வந்து அசோகர் புரிஞ்ச போர் தான் அசோகர் வந்து இன்னொரு மன்னனோட கலிங்க நாட்டு அந்த மன்னனோட புரிஞ்ச போர் தான் இந்த கலிங்க போர் அப்படிங்கிறது இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போர் பண்ணி நிறைய நிறைய வீரர்கள் வந்து அதில் வந்து இறந்து போயிருப்பாங்க இருந்தாலும் லாஸ்ட்டாக ஜெயிக்கிறது யார் அப்படின்னா அசோகர் தான் ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நிறைய நிறைய உயிர்கள் வந்து போனதை பார்த்து திரும்ப அந்த நாட்டை வந்து அந்த நாட்டு மன்னர்கிட்டையே என்னன்னா ஒப்படைச்சிருப்பாரு அதுதான் இந்த பாயிண்ட் போரின் அந்த என்ன போர் அப்படின்னா கலிங்க போர் சரியா கலிங்க போரில் வந்து வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாரு அப்படின்னா அசோகர் தான் போரில் உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் போர்ல வந்து ஜெயிச்சிருப்பாரானா ஜெயிச்சிருப்பாரு ஜெயிச்சுட்டு அந்த நாட்டு மன்னர்கிட்டயே அந்த நாட்டை வந்து ஒப்படைச்சிருப்பாரு ஏன்னா நிறைய உயிர்கள் உயிர் சேதம் வந்து ஏற்பட்டதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாட்டு மன்னர்கிட்டயே திரும்ப அந்த நாட்டை கொடுத்துருப்பாரு சரியா அதான் போர் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா போர் தொடுத்து ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டு திரும்ப அந்த நாட்டை வந்து அந்த மன்னர்கிட்டையே கொடுத்தது யார் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு முதல் அரசர் அப்படி செஞ்ச அரசர் யார் அப்படின்னா அசோகர் தான் அடுத்து பதினாறாவது பாயிண்ட் என்னம்னா அசோகர் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பினார் ஸோ இந்த போருக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா அசோகர் ஏற்கனவே புத்த சமயத்தை வந்து பரப்புனவர் நம்ம பார்த்தோமா அமையலை ஸோ அசோகர் வந்து புத்த சமயத்தையே புத்த சமயத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சரியா அடுத்து வந்து பதினேழாவது பாயிண்ட் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியாக மருத்துவமனை அமைத்தவர் அசோகர் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைச்சது யார் அப்படின்னு கேட்கலாம் உலகிலேயே உலகத்திலேயே யார் அமைச்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு அமைச்சது வந்து அசோகர் தான் விலங்குகளுக்காக மருத்துவமனை அமைச்சார் அமை அமைத்தவர் சரி அடுத்து பதினெட்டாவது பாயிண்ட்டு நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் இருந்து பட்டது ஸோ நமக்கு நமக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ் தேசிய கொடியில் வந்து நடுவில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க ஒரு ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மொத்தம் இருபத்தி நாலு லைன்ஸ் வந்து இருக்கும் சரியா அதை தான் இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சர்க்கிளில் வந்துட்டு இருபத்தி நாலு லைன்ஸ் இருக்கும் சரியா அந்த லைன்ஸ் வந்து எதில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அசோகர் வந்து ஒரு அசோகர் வந்து ஒரு க சாராநாத்தில் வந்து ஒரு கற்று ஒரு கல்லால் ஆன ஒரு தூண் வந்து அமைச்சிருக்காரு சரியா அந்த தூணில் இருக்கக்கூடிய அந்த சிம்பளை தான் நம்மளோட ஆண்ட தேசிய அந்த நடுவில் அந்த சக்கரமாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இருபத்தி நாலு ஆரக்கால் சக்கரம் வந்து எந்த தூணில் இருக்குது அப்படின்னா சாரநாத் கற்றூண் சாரநாத்தில் இருக்கக்கூடிய கல் தூணில் தான் இருக்குது அதை நிறுவனது யார் அந்த கல் தூணை ரெடி பண்ணவர் யார் அப்படின்னா அசோகர் தான் அசோகர் தான் அந்த சாரநாத் கல் தூணை வந்து நிறுவனார் அதில் இருந்து தான் அந்த இருபத்தி நாலு ஆரக்கால் சக்கரம் வந்து எடுத்திருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆங்கிலேய ஆய்வாளரான வில்லியம் ஜோன்ஸ் வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் Brinsup, ஜேம்ஸ் Brinsup, Alexander Cunningham, Alexander Cunningham. போன்றவர்களின் ஆய்வுகள் மூலம் அசோகரின் வரலாறு வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஸோ அசோகர் அசோகரோட வரலாறு வந்து மொதல் வந்து ரொம்ப வெளியில் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் நிறையா பிரிட்டிஷ் ரிசர்ச்சர்லாம் இருப்பாங்கல்ல பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து யார் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்காம் இந்த மூணு பேர் வந்து பிரிட்டிஷ் ரிசர்ச்சர் சரியா அவங்க செஞ்ச ஆய்வு ஆய்வுனால மட்டும்தான் அசோகரோட வரலாறு வந்து வெளியில வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டது ஓகேவா இந்த மூணு பேர் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால் மட்டும்தான் அசோகரோட வரலாறு வந்து வெளியில் வந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் நிறையா வரலாறு எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துருப்பாங்கல்ல அதை வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி சார்லஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் வந்து அசோகர் குறித்த அந்த வரலாற்று ஆவணங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புக்காக வந்து வெளியிடுறாரு சரியா அந்த மூணு ரிசர்ச்சர் வந்து பண்ணக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதை சார்லஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு புக்காக வந்து தொகுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு புக்காக வந்து வெளியிடுறாங்க அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் இந்தியாவில் அந்த தொலைஞ்சு போன எம்பரர் அப்படின்னா ஒரு பெரிய ஆட்சி செய் பெரிய இடத்த வந்து ஆட்சி பண்ணுறவரை தான் எம்பரர்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ இந்தியாவில் ஒரு பெரிய இடத்த ஆட்சி பண்ண ஒரு கிங்கோட டீட்டெயிலில் வந்து தேடுதல் பண்ணிய தேடுதல் சம்மந்தமான புக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டிலில் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க தான் ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில் வந்து ஓகேவா அதனால அந்த மாதிரியான டாபிக் வந்து வச்சுருக்காங்க த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற புக்கு தான் புக்கு பேரில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து தொகுத்து வெளியிடுறாரு யார் அப்படின்னா சார்லஸ் அப்படிங்கிறவர் தான் ஓகேவா அந்த மூணு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணவங்க புக்காக தொகுத்து வெளியிட்டது வந்து சார்லஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் தான் புக் நேம் த சர்ச் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா சாஞ்சி ஸ்தூபியும் சாரநாத் கற்றூனும் அசோகரின் பெருமையை எடுத்துக்கூறும் சான்றுகள் ஆகும் ஸோ இந்த ரெண்டு இடம் க அசோகரோட பெருமையை அசோகரோட டீட்டெயில்ஸை வந்து சொல்கிற இடம் சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இடம் என்ன அது வந்து சொல்லுது அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபி ஸ்தூபி அப்படின்னா என்னென்னா ஒரு புத்தர் கோயிலெலாம் எப்படி கட்டுவாங்க ஒரு டோம் ஷேப்பில் கட்டுவாங்க சரியா அந்த அரை அரை வட்டத்தில் வந்து கட்டுவாங்க புத் புத்தர் கோயிலெல்லாம் அதை தான் என்னென்னா சாஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தர் கோயில் தான் சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு சொல்லி சாரநாத்தில் இருக்கக்கூடிய கல் தூண் நமக்கு தெரியல அந்த நாலு சிங்க முகம் வச்சு அந்த ஆரக்கால் வச்சு ஒரு கட்டுறது தான் சாரநாத் கட் கல்தூன் சரியா இந்த ரெண்டுமே யாரோட பெருமையை சொல்லுது அப்படின்னா அசோகரோட அசோக மன்னரோட பெருமையை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதெல்லாம் அசோகரோட பெருமையை சொல்லுதுன்னா சாஞ்சி ஸ்தூபியும் சாராநாத் கல் தூணும் சொல்லுது ஓகே ஸோ இதில் இருந்து நமக்கு சில க கலைச்சொற்கள் வந்து இருக்குது அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சோர்ஸஸ் சோர்ஸஸ் அப்படின்னா ஆதாரங்கள்னு அர்த்தம் ஓகேவா சோர்சஸ் அப் சோர்ஸ் அப்படின்னா மூலப்பொருள்னு சொல்லுவாங்க இந்த லெசனில் வந்து சோர்சஸ் அப்படின்னா ஆதாரங்கள் அப்படிங்கிறது அடுத்து ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் இருப்பாங்கல்ல அவங்க தான் என்னென்னா ஆன்செஸ்டர்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா முன்னோர்கள் அடுத்து தர்மா தர்மா அப்படின்னா தம்மான்னு சொல்லுவாங்க சரியா இங்கே வந்து தர்மா அசோக தர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அசோக தம்மா தமிழில் வந்து என்னன்னா தம்மான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்துட்டு தர்மான்னு சொல்லுவாங்க அதாவது அசோகர் அந்த புத்த வழியில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் தொகுத்து ஒரு இதாக கொடுத்துருப்பாரு அதுதான் அசோக தம்மா அப்படிங்கிறது அடுத்து மானுமெண்ட்டாக மானுமெண்ட் அப்படின்னா நினைவு சின்னம் மானுமெண்ட் அப்படின்னா நினைவு சின்னம் அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டுகள் சரியா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு அடுத்து ஹிஸ்டோரியன் ஹிஸ்டோரியன் அப்படின்னா வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாறு ஹிஸ்டோரியன் அப்படின்னா வரலாற்று ஆசிரியர் சரியா வரலாற்று ஆசிரியர் தான் ஹிஸ்டோரியன் சொல்லுவோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இப்போது நமக்கு நிறைய பிக்சர்ஸுமே லெசனில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் சில இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இருக்கு அதாவது நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அப்படியே இது வந்து என்னன்னா இந்த மேப்பில் வந்து கற்கருவிகள் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்ச இடங்களை தான் இந்த மேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க வந்து மொத்த நாலு விதமான கருவிகள் வந்து யூஸ் பண்ணதாக நம்மளுக்கு இந்த மேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா பழைய கற்காலம் அப்படிங்கிறது தான் பழைய கற்காலம் அப்படின்னா ரொம்பவே பழைய கல்லுலெல்லாம் கல்லெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி மிஷ் அந்த கருவி மாதிரி செஞ்சுருப்பாங்கல்ல அதை தான் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து புதிய கற்காலம் அப்படிங்கிறதுல இன்னுமே மாடிஃபிகேஷன் பண்ணி நிறைய கருவிகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் கல்லுலேயே தான் ஆனால் நிறைய வித்தியாசமான கருவிகள் வந்து இது பண்ணியிருப்பாங்க அது வந்து புதிய கற்காலம் ஓகேவா அடுத்து இரும்பு காலம் அப்படின்னா என்னென்னா இரும்பு யூஸ் பண்ணி கருவிகள் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த வந்து இரும்பு காலம் வெண்கல காலம் அப்படின்னா அந்த வெண்கலம் சொல்லுவோம்ல பாத்திரம் வெண்கலம் அந்த வெண்கலத்தை யூஸ் பண்ணி நிறைய கருவிகள் நிறைய பொருட்கள் எல்லாமே என்னன்னா இது வந்து கருவிகள் மட்டும் இல்லை பொருட்களும் அடங்கும் சரியா பொருட்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அது வந்து வெண்கல காலம் சரியா ஸோ இரும்பு காலம் அப்படின்னா இரும்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்து அந்த அந்த மக்கள் சரியா அதுதான் இரும்பு காலம் வெண்கல காலம் வெண்கலம் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச காலம் வந்து வெண்கல காலம் ஸோ இது வந்து எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே பழைய கற்காலம் அந்த க்ரீனுக்குள்ளே ரெட் இருக்குல்ல அது வந்து புதிய கற்காலம் ஸோ நம்ம பழைய கற்காலம் எங்கெங்கன்னு பார்த்துருவோம் பழைய கற்காலம் பிம்பேட்கா அப்படிங்கிற இடம் ஓகேவா பிம்பேட்கா அடுத்து ஹன்சாக்கி பள்ளத்தாக்கு பிம்பேட்கா ஹன்சாக்கி பள்ளத்தாக்கு அதுக்கப்புறமா அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற இடம் அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற இடம் இந்த மூணு இடத்துலையும் பழைய கற்கால கருவிகள் வந்து கிடச்சிருக்கு ஸோ இங்கெல்லாம் பழைய கற்காலம் வந்து இருந்து மக்கள் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து புதிய கற்காலம் பார்த்தோம்னா பையம்பள்ளி பையம்பள்ளி பிரம்மகிரி பையம்பள்ளி பிரம்மகிரி அடுத்து வந்துட்டு கிராண்டு சிரண்டு சிரண்ட் டவாஜுலி ஹேடிங் மாக்கரா கோல்டிவா மெஹர்கர் புர்ஜஹோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும் ஓகேவா புதிய கற்காலம் வந்து இதுதான் அடுத்து இரும்பு காலம் பார்த்தோம் அப்படின்னா ஹல்லூர் அப்படிங்கிற ஒரு இடம் ஓகேவா ஹல்லூர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து மேக்ஸிமம் கேட்கலாம் கொஸ்டின்ல நல்லா பார்த்துக்கோங்க இரும்பு காலம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு கிடச்ச ஊர் பேர் வந்து என்னென்னா ஹல்லூர் அப்படிங்கிறது தான் அடுத்து வெண்கல காலம் ஸோ வெண்கல காலமும் கொஞ்சம் தான் இருக்கும் ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே பழக்கப்பட்ட பேர் தான் ஆதிச்சநல்லூர் அங்கே வந்து வெண்கல காலம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வெண்கல வெண்கல உலோகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா அடுத்து லோத்தல் லோத்தல் அப்படிங்கிறதும் நிறையா ஹிஸ்டரியில் நம்ம படிச்சுருப்போம் ஸோ லோத்தல் அப்படிங்கிறது அடுத்து வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு தான் ஸோ ஆதிச்சநல்லூரும் லோத்தல் லோத்தல் அப்படிங்கிறதும் என்னென்னா வெண்கல காலம் இரும்பு காலத்துக்கு ஹல்லூர் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு புது புதிய கற்காலம் வந்து பிரம்மகிரி பையம்பள்ளி சிரண்ட் டவாஜிலி ஹேடிங் மாகரா கோல்டிவா மெஹர்கர் பிரம்மகிரி பையம்பள்ளி அதை சொல்லிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்புர்ச்சகம் ஓகே இதெல்லாம் வந்து புதிய கற்காலம் ஸோ பழைய கற்காலம் பார்த்தோம்னா அத்திரம்பாக்கம் ஹன்சாக்கி பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு பிம்பேட்கா அவ்வளோதான் சரியா அந்த மூணு தான் கொடுத்துருக்காங்க பழைய கற்காலமும் இப்போ புதிய கற்காலம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேவா தென் அடுத்து வந்து என்னென்னா வரலாற்றின் ஆதாரங்கள் அப்படிங்கிறது ஸோ வரலாற்றின் ஆதாரங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் நாணயங்கள் கிடச்சிருக்கு பானைகள் கிடச்சிருக்கு பொம்மைகள் நம்மளுக்கு வரலாற்று ஆதாரங்கள்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு சரியா அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இதெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வருது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பானைகள் பொம்மைகள் கருவிகள் அணிகலன்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு சரியா அடுத்து வந்துட்டு நிறைய கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு என்னென்ன கல்வெட்டுகள்னால் பாறை கல்வெட்டுகள் அடுத்து கோயில் சுவரில் வந்து இப்பயுமே நிறைய கோயிலில் வந்து அந்த கோயில் சுவரத்துலலாம் கல்வெட்டுகள் இருக்கும் அது அடுத்து உலோகத்தூண் உலோகத்தூன்னா இரும்பு அந்த மாதிரி நிறைய உலோகங்கள் மிக்ஸ் பண்ணி தூண் கட்டியிருப்பாங்க அந்த தூணில் நிறைய கல்வெட்டுகள் வந்து கிடச்சிருக்கு அடுத்து நாணயங்கள் கிடச்சிருக்கு அடுத்து நிறைய நினைவு சின்னங்கள் என்னென்னா கோட்டை அப்படின்னு பார்த்தோம்னா அரண்மனைகள் பார்த்தோம் அப்படின்னா திருமலை நாயக்கர் மஹால் நம்ம மதுரையில் இருக்குது சரியா திருமலை நாயக்கர் மஹால் இந்த மாதிரி அரண்மனைகளில் வந்து நம்மளுக்கு வந்து அரண்மனைகள் மூலமாகவும் நம்மளுக்கு நிறைய வரலாறு வந்து தெரியுது சொல்கிறாங்க ஸோ கோட்டை பார்த்தோன்னா வேலூரில் இருக்கக்கூடிய கோட்டை வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அடுத்து தஞ்சாவூர் கோயில்ல இருந்து கிடைக்குது சாஞ்சி ஸ்தூபி அடுத்து டபாங் அப்படிங்கிற ஊரில் இருக்க மடங்கள் சரியா இந்த இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வரலாறை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து நிறைய இலக்கிய நூல்களும் நம்மளோட வரலாற்றை வந்து சொல்லுது ஸோ இதிகாசங்கள் இதிகாசங்கள்னா இங்கிலீஷில் வந்து எப்படிக்குன்னு சொல்லுவாங்க சரியா இதிகாசங்கள் பாடல்கள் அடுத்து வந்து வெளிநாட்டு வெளிநாட்டு பயணிகள்லாம் இருப்பாங்கல்ல நம்ம இப்போ ப இதில் கூட பார்த்துருப்போம் அந்த ஆங்கிலேய சா சார்லஸ் தான் தொகுத்து அசோகர் பற்றின புக்கை வந்து வெளியிட்டாருன்னு ஸோ அந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு வெளிநாட்டு பயணிகள் வந்து வருவாங்க அவங்கள பற்றின அந்த குறிப்புகள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நூல்கள் பாரதியார் பாரதிதாசன் அவங்களோட நூல்கள் அடுத்து நாட்டுப்புற பாடல்கள் நிறையா இருக்குது அந்த நாட்டுப்புற பாடல்கள் அடுத்து மத சார்பற்ற இலக்கியம் மத சா இதெல்லாம் வந்து என்னென்னா மத சார்பற்ற இலக்கியம் சரியா பாரதியார் பாரதாசன்கள் வந்து மதத்தை பத்தி பாடியிருக்க மாட்டாங்க காமனா பாடியிருப்பாங்க சோ இதெல்லாம் என்னன்னா மத சார்பற்ற இலக்கியம் மத சார்புள்ள இலக்கியமும் நிறைய நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லுது அது என்ன அப்படின்னு பார்த்தா இதிகாசங்கள்ல வந்துட்டு ராமாயணம் மகாபாரதம் மணிமேகலை இதெல்லாமே என்னென்னா மத சார்புள்ள இலக்கியம் சரியா ஹிந்து மதச்சார்புள்ள இலக்கியம் இதெல்லாம் ஸோ ராமாயணம் மகாபாரதம் மணிமேகலை இது எல்லாமே என்னென்னா வரலாற்றை வந்து சொல்லுது வரலாற்றை பற்றின டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பக்தி இலக்கியங்களில் தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவாசகம் இந்த நூல்லாம் ரொம்பவே நம்மளோட வரலாற்றை பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸாக ஸோ இது வ இந்த எல்லாமே என்னென்னா வரலாற்றின் ஆதாரங்கள் ஸோ வரலாற்றின் ஆதாரங்கள்ங்கிறது நம்மளுக்கு தொல்பொருள் ஆதாரங்களாகவும் இருக்குது தொல்பொருள் ஆதாரங்கள்னால் அந்த ஆராய்ச்சி பண்ணுற மூலமாக கிடச்ச ஆதாரங்கள் அடுத்து இலக்கிய ஆதாரங்கள் அப்படின்னா நூல்களாக நம்மளுக்கு கிடச்ச ஆதாரங்கள் ஸோ இந்த இது மூலமாக நம்மளோட வரலாற்றை வந்து நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபி நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டோம் ஷேப்ல அரை வட்டத்தில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் சாஞ்சி ஸ்தூபி சரியா இது வந்து சாராநாத்து தூண் இதில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை தான் எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட தேசிய கொடியில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் என்னென்னா அசோகர் நிறுவிய சாராநாத்து தூள் சாஞ்சிஸ் இது ரெண்டும் தான் அசோகரோட பெருமையை வந்து சொல்லுது ஓகேவா தென் இது வந்து என்னென்னா அந்த குகை குகை ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் இதெல்லாம் அந்த கால மனிதர்கள் வந்து ஒருவேளை நம்மளை நம்மலாம் எப்படி வாழ்ந்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து வரைஞ்சிருக்கலாம் பின்னாடி உள்ள ஃப்யூச்சரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்சிருக்கலாம் இதெல்லாம் என்னென்னா குகை ஓவியம் பாறை ஓவியம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸாக ஸோ அவ்வளோதான் இதான் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூனிட் ரொம்பவே லாங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா முடிஞ்சளவு எல்லாமே என்னென்னா கவர் பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கனால ரொம்பவே லாங்காக போகுது நம்ம முடிஞ்சா நெக்ஸ்ட்லேருந்து வேணால் என்னென்னா ரெண்டு ரெண்டு வீடியோவாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ நம்மளுக்கு சோஷியலில் என்ன வரும் அப்படின்னா இந்த லெசனோட புக் பேக் ஸோ தமிழில் எப்படி நம்ம புக் பேக் பார்த்தோமோ அதே மாதிரி அந்த வரலாறுலையும் நம்ம வந்து புக் பேக் பார்ப்போம் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஃபஸ்ட் லெசனோட புக் பேக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் Okay, my friend, so bye.